இல்ல புள்ள இன்னைக்கு நான் உங்க லாக்டி ஸ்மைல் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு வீடியோஸ் பார்க்க போறோம். எப்படின்னா ரொம்ப காலமா நெரவியில சில பேர் சில மக்கள் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, ஸ்மைல் நிறைய வீடியோ பண்றீங்களா, நம்ம நெரவியில நிறைய குப்பைகள்லாம் கண்ணாமண்ணு கிடக்குது, சரியான இடத்துல வந்து குப்பை தொட்டில போட மாட்டுறாங்க, வெளியில போட்டுறாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, ஐ மீன் நானா சம்திங் வந்து குப்பையை சம்பந்தமா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் சொல்லியிருந்தாரு, அதுக்கு நமக்கு சரியான நேரம் கிடைக்கவில்லை. சரி ஓகே, அவங்க கேட்டதுனால சரி ஓகே நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். இது என்ன வீடியோனா நெரவியில வந்து குப்பை எங்க கொட்டணுமோ அங்க கரெக்டா கூண்டு மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அதுல தான் கொட்டணும், மீர்கொண்டு மேல கொட்டணும்னா இப்போ அப்போ நாய் மற்ற விலங்குகள்லாம் வரும், மாடு மெயினாக வந்து அது ஒரு இப்போ எல்லாத்தையும் திங்கிது, திண்ட பிறகு அதுக்கு வந்து அது இறக்க கூட நிறையிடுது. மாடு வந்து என்ன செய்யும், இலை பசு பசுமை அந்த மாதிரி திங்கினு, நம்ம குப்பை தொட்டி தொட்டினோடனே அதில் நம்ம வேஸ்ட்டு இதை வந்து அது திங்கிது. சம்திங் வந்து அது இடையில காரைக்காலில் கூட ஒரு மாடு வந்து ஃபுல்லாக எத்தனையோ கிலோ வயிற்றுல எடுத்து அந்த மாடு இறந்துருச்சா இல்லை காப்பாத்தனத்தில் ஒரு பீச்சில் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி குப்பையை திண்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு பீச்சிலையும், இந்த மாதிரி காரைக்கால் பீச்சிலையும் திண்டுட்டு இந்த பானி ஃபுல்லாக திண்டு கீழே வந்து ஸ்பூன் இதெல்லாம் போடாம ஒரு இடத்துல போகணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம நெரவியில வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற போது அதை அந்த வீடியோ பார்க்க போறீங்க. அது இல்லாம ரோடுகள்லாம் என்னென்ன பொட்டாக்கிய ரோடுலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா இனிமேல வந்து அந்த மாதிரி தப்ப செய்யாதீங்க, அதுக்குதான் அந்த வீடியோ. கண்டிப்பா இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா மற்றவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மெயினாக வந்து இப்போ இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, எல்லாமே ஓட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஜெயிச்சு வர வேட்பாளர் இதை பார்த்து சரியான முறையில் இதை சீரமைக்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோ. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே குப்பையை பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா ஒரு குப்பை கொட்டுற இடத்துல வந்து குப்பை கொட்டாதீங்கன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் இந்தியன் பக்கெட்னா இருக்குது, அந்த வாய்க்கால் ஒட்டா வாய்க்காம்பாங்க. அந்த வாய்க்கால் ஃபுல்லாகவே குப்பையாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கேன்னு இல்லை, அந்த லாஸ்ட் எண்டு வரைக்குமே குப்பை தான். வருஷத்தில் நான் இப்போ காமிச்சிட்டு பாருங்களேன், அந்த இடத்துல ஃபுல்லாகவே குப்பையாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த எண்டிங்கில் வந்து நம்ம கன்சாப்பள்ளி தெருக்கு லெஃப்ட் எடுக்கிற டைமிங்கில் அந்த மூளையில் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன், எவ்வளோ தேங்கி கிடக்குன்னு. ஏன்னா வந்து குப்பை தொட்டியில் கொஞ்சம் கூண்டில் வச்சு நான் இருக்கணும் சொன்ன மாதிரி மாடு சொன்னேன். ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இங்கே மாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா, இந்த மாடு உயிரை காப்பாற்றுன்னா நம்ம தான் அதை உயிரை காப்பாற்றணும். அதுவா இந்த மாதிரி போட்டோம்னா கண்டிப்பாக அது சாப்பிட்டு அது ஒரு நாள் அது இறக்க நேரம் அந்த உயிரை நம்ம காப்பாற்றணும். கூண்டு நிறையில ஒன்று கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் வந்து அதை நிரப்பின பிறகு சரி இல்லைன்னு ஒரு பக்கத்தில் குப்பை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்குது, இது எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இருந்தால் கொரோனா வராமல் என்ன செய்யும், கண்டிப்பாக கொரோனா வரதான் செய்யும். சுத்தமாக இருக்குன்னு தான் மெயின்னு. நம்ம கம்பு கொஞ்சம் நம்ம ஒத்தழைக்கும், இந்த குப்பையை வந்து கொட்டக்கூடாது, இங்கே தான் கொட்டணும், நமக்கு இதுக்கு வந்து இது கொட்டுறதுக்கு அளவில் நிறைஞ்சிருச்சு இடம் இல்லைங்கும் போது நம்ம முனிசிபாலிட்டியில் அணுகுனோன்னா அவங்க வேறு பெரிய ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து அம்மா இதுக்கு இதை தூக்கிறீங்கன்னா இப்படி தான் ஆகும் சொன்னேன். இப்போ எங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது, இந்த இடத்துல ஒரு நாளைக்கு எத்தனை போயிட்டு வரோம் போகிறோம், இந்த குப்பை இடத்த நல்லா மேலே காமிக்கிறேன் பாருங்கள் டாப்பில் எவ்வளோ இடம் இருக்குது அதை கொட்டிக்கலாம். அப்படி எல்லாமே கொட்டினாங்கன்னா நம்ம தான் நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இந்த வீடியோவை பார்க்குற மெயின் பாயிண்ட் என்னென்னா இது இனிமேல் இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது கன்சாப்பள்ளி தெருவு லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் போய் பொட்டவைக்கா ரோடு அந்த அது விடுங்க, அது தாண்டி கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளம் இருக்கும். குளம் வந்து நிறைய இடத்துல இப்படி மூணு நிறைவில் இருக்குது, குளத்தை சீரமைக்கணும் அப்படி ஒரு முயற்சி நாம்பளும் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக ஜெயிச்சு வரவங்க கண்டிப்பாக செய்வாங்க. இருந்தாலும் இந்த குளத்து மூலையில் வந்து எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து குப்பை கொட்டுறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கூண்டு இருக்கணுமா இல்லை, பார்த்து ஒரு சாக்கு பையில் வந்து இப்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படிங்கும் போது நிறைவு நிலமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கொரோனா வரணும் செய்யணும், ரோடு பாருங்கள் பொட்டாக்கி ரோடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு தண்ணி தேம்பி நிற்குது. அது இல்லாமல் என் பைக்கே என்னால் ஓட்ட முடியல, நான் வீடியோ எடுத்து வந்துட்டுருக்கேன், அவ்வளோ பள்ளம் ஆடுது. ஓகேவா, இந்த நைட்டில் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை. ஆக்சுவலாக அது ஒரு நான் வீடியோ நான் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் போடுறேன். எங்கே இங்கே நிறைய சீட்டில் ஏரியில் அப்படிங்கிறது நான் போடுறேன். இங்கே பாருங்கள் குப்பையை பாருங்கள் எவ்வளோ இருக்குது, சாக்காட்டில் தேங்கி இருந்தால் அது இந்த ரோட்டில் பாம்பு வந்து அவ்வளோ காசாகுது. ஓகேவா, நைட்டில் வந்து பாம்பு நான் எத்தனையோ பாம்பு பார்த்துருக்கேன், சப்போஸும் சிக்கி உயிருக்கு ஆபத்து வர நிலைமை ஆகும், எவ்வளோ பண்ணினாலும் வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ தடுமாட்டமாக இருக்குது இந்த ரோடு. கண்டிப்பாக பொட்டவாய்க்கா ரோடை வந்து கண்டிப்பாக போடணும். இப்போ அந்த பொட்டவாய்க்கா ரோட்டில் இந்த உள்ள இந்த இருந்து கேப்பில் இந்த சரௌண்டிங்கில் வீடே இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல குப்பை இருக்குது. நீங்கள் பாருங்களேன், தூய்மை சுத்தமாகவும் இல்லை, இந்த பொட்டவாய்க்காங்கிறது சுத்தமாக இல்லை. ரைட் சைடில் பார்த்து கருவுக்கட்டு உள்ளே எவ்வளோ குப்பை இருக்குது, அவங்க நிப்பாட்டிட்டேன், கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இந்த இடத்துல குப்பையை வந்து யார் கொட்டுவா, இங்கே வீடே இல்லை எப்படி குப்பை வருது. ஓகேவா, ஒரு கூண்டு இருந்தால் அதில் கொட்டினா நம்ம ஊர் நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ ரோடு எப்படி இருக்குது, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ரோடு இப்படி தான் இருக்குது. ஓகேவா, இப்போ தமிழ்நாட்டிலலாம் பாருங்கள் சில இடத்துல எலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு ரோடெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, இந்த பொட்டவைக்கியால் நம்ம எத்தனை வாட்டி போகிறோம் வரோம், இதெல்லாம் சுற்றி வர வேண்டியா இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் சாக்கடை அவ்வளோ தேம்பி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ.
கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக இருக்கணும். ஒரு தண்ணி வாய்க்கால் எவ்வளோ முக்கியம், அது இப்படி இருந்தால் அப்படி இருக்கும், அதில் காடு எவ்வளோ, இவ்வளோ பாம்பு வந்து அவ்வளோ கிராஸ் ஆகுது, வீட்டுக்குள்ளே கூட பாம்பு போகிறதுக்கு நேரிடும் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் கொரோனா வரதான் செய்யும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வந்து இந்தியாவிலே வந்து 126,000 பேருக்கு கொரோனா ஒரே நாளில் வந்துருக்குங்கிறாங்க. நம்ம நிறைய நம்ம தான் காப்பாற்றணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே பாம்புனியம்மன் கோயில் திருவுது காரணம் வேண்டு, இங்கேருந்து பார்த்தா பட நகுதாயுடைய இண்டிங்கு அங்கே எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு சைடுமே சான்சஸ் இல்லை. இதே குப்பையை பார்த்தா ஓட்டு கேட்டு எல்லாம் வராங்க. கண்டிப்பாக எல்லா வேட்பாளரும் பார்த்துருப்பாங்க இந்த நிலைமை இருக்குது, எவ்வளோ சாக்கடை கிடக்கு, மேலே உழுந்து எவ்வளோ குப்பையாக கிடக்கு, இதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போடலாமா, இது யார் செய்கிறாங்கன்னு எல்லாம் தெரியல. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி போடாதீங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரியுங்க. ஓகேவா, இது எப்படி இருக்கு, இது எப்படி சரி பண்ணணும், இது என்னங்கிறது உங்களோட தெரியுங்க. இவ்வளோ குப்பை இருக்குது இந்த கூண்டை பாருங்கண்ணா, இந்த குப்பையே டோட்டலாகவே உள்ளே அடங்கிடும் அந்த கூண்டுக்குள்ளே போட்டால் வெளியே கூட்டுறாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்றது தெரியல. ஆனால் நம்மளுக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. முக்கியமானாலும் இதுமாரி பண்ணுங்க, ஸ்னேக் பார்த்து போடுங்க அப்படின்னாங்க. சரி, அதுக்காக நமக்கு ஒரு நேரம் கிடைக்கல, சரி இப்போ நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டீங்க. இங்கே லாங் ஷாட்டில் பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. அந்த வீட்டு ஓரத்தில் உள்ள சாக்கடை பார்த்தீங்கன்னாலே எவ்வளோ இருக்குன்னு, தவக்கலாம் பாம்பு கூட இங்கெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. இது வந்து எங்கே பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு அக்கறை பண்டாமடி போகிறோமா, அந்த எண்டிங் அந்தில் அந்த எண்டிங் பார்க்குறீங்க, அங்கே மூலையிலையும் பாருங்கள் திருவாசக்குள்ள திருவுமாக இப்போ நம்ம அதுக்கு அங்கே தான் போக போகிறோம். அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த டேம் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. நம்ம உள்ளே போயிட்டோம், ஆக்சுவலாக இந்த ஃபுல் குப்பையை காமிக்கிறவங்களை எப்படி இருக்குன்னு. இது இங்கே ஒரு தொட்டி இல்லையே, ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ளே ஒரு கேள்வியாக இருக்குது. சரி ஓகே, இது இருந்தால் அதில் கூட்டியிருப்பாங்க. அந்த டேனிங் திரும்பும் போது பாருங்களேன் எவ்வளோ குப்பை இருக்குன்னு, அவ்வளோ குப்பை இருக்குது. இந்த குப்பையை சீரு அங்கே ஒரு கூண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த லெஃப்ட்டில் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்ருக்கோம். அதை ரைட் கட் பண்ணிட்டு போனால் நம்ம பண்டாமடி லைன் தான் போகிறோம், ரைட் சைட்லேயும் குப்பை இருக்குது. இப்போ வந்து ஆத்தாங்கர லைன் வந்துட்டோம். ஆத்தாங்கர லைனில் ரெண்டு பக்கமும் வந்து கருவக்காடு வளர்ந்துருக்கு, அது இல்லாமல் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ரோடு ரோடை பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக இப்போ இடையில போட்ட ரோடு தான், எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பைக் என்னாண்டு உதருது அப்படின்னு. நம்ம நேராக ஆத்தாங்கரைக்கு போகிறோம். ஆத்தாங்கரைக்கு போனோன்னா நம்ம வந்து எப்போவுமே பள்ளியாசரோட தான் முந்திரிக்கணத்தில் போனால் ஆத்தாங்கரைக்கு மேக்ஸிமம் எல்லாம் ஒரு கரைக்கு வருவோம், அந்த கரையை தான் பார்க்க போகிறோம். அங்கே இப்படி போகும்போது ரோடு எப்படி ஆடுத்து பாருங்கள், பைக்கில் அவ்வளோ ஷேக் ஆகுது, என்னால் வீடியோவே பண்ண முடில, அவ்வளோ ஷேக்கிங்கில் இருக்குது. அந்த இடத்துக்கு போனவொன்னா எப்படியும் போவோம், ஒரு படித்துற குளிக்கிட படித்துறை வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. நீங்கள் அடுத்தது தான் பார்க்க போகிறீங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் ரெண்டு மூணு திருவிழா நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, குப்பை எவ்வளோ கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். மெயினாக வந்து இந்த கரு இந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஷார்ட்டுக்குன்ற கூட நம்ம வந்து நிறைய பேர் இதில் வந்து போகிறாங்க. பன்னாங்குடிக்கு போகிறவங்கலாம் இப்படி தான் போகிறாங்க, திட்டச்சேரிக்கு போகிறவங்களாம் இந்த லைனில் தான் போகிறாங்க. இதில் ஆட்டோ கூட போக மாட்டேங்குது, போக முடியல, நல்லா கிளியராக இருந்தால் ஆட்டோவும் போவோம். ஓகேவா, அந்த மாதிரியான இடம் இப்போ இதுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்களேன் குப்பையெல்லாம் இப்போ ஆக்சுவலாக நிறையா இருக்குன்னு எரிச்சு விட்ருக்காங்க. இந்த மின்னடி கொஞ்சம் எப்படி சொல்லணும் தெரியல, குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் அமைச்சிருப்பாங்க, அங்கே கொட்டிருக்கலாம். இந்த மாதிரி கொட்டி திரும்பி எரிச்சு அந்த நாய் இதெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எரிக்கி எரிக்கி இவ்வளோ குப்பை எங்கேருந்து வருதுன்னே தெரியலையே. முனிசிபாலிட்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கொட்ட மாட்டாங்களா, ஆக்சுவலாக வேறு எங்கே கொட்டுறாங்க, வெளியே எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே எப்படி குப்பை செய்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. நம்ம ஆத்தாங்கிற படித்துறையை பாருங்களேன் எவ்வளோ மோசமாக இருக்குது, உடஞ்சிருக்குன்னு. இது வந்து நம்மளாம் குளிப்போம், நம்மளாம் குளிச்சிருக்கோம். இப்போ இந்த நிலமையில் நம்ம வந்து இடுக்கில் பாம்புலாம் பூந்தால் என்ன செய்ய முடியும், குளிக்கக்கூட முடியாது, பயன் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இந்த இடம். இதுக்கு பக்கத்தில் ஒரு படித்துறை இருக்குது, இப்போ அங்கே தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படித்துறையில் தான் நிறைய பேர் நான் குளித்து பார்த்து நானும் குளிச்சிருக்கேன். இப்போ எப்படி இருக்குது நிலமை பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது அந்த இடம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடும் பார்த்துட்ருக்கீங்க, இங்கே வந்து குப்பையை பாருங்கள் எரிச்சு வச்சுருக்காங்க, அதில் இப்படி பாருங்கள் மோசமாக இருக்குது. இந்த இங்கே இருக்கிற பொட்டவாய்க்காக இருக்குது, அதுவும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதே நான் இப்போ போகும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்கள் செவுத்தாள் ஒன்று எவ்வளோ ஒரு கேரிப்பை எவ்வளோ இருக்குது பாருங்கள், அவ்வளோ குப்பையாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அந்தாண்ட போகல, நம்ம ஆக்சுவலாக இந்த வரையும் பார்ப்போம். இப்போ நம்ம திரும்பி அந்த கொளுத்தி விட்ருக்காங்கள புகை எரிஞ்சிக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து மாற்றங்கள் மாறணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. நம்ம நிறுவி நம்ம ஊரை நம்ம சுத்தம் தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இதை பார்த்துட்ட பிறகுவாச்சும் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு சரி இந்த மாதிரிலாம் இருக்குதா, இது நம்ம சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். படித்தரம்லாம் எப்படி மோசமாக இருக்கு பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இது விடியசஸ் ஒரு நண்பர்கிட்ட காமிக்கும் போது சொன்னாங்க கூட, இந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்குது, அந்த டைமில் கூட அவங்க குப்பையை சுத்தமாக நம்ம வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி அப்போது முனிசிபாலிட்டி வந்து லேட்டாக வரட்டும் சார், எலெக்ஷனாக இருக்குது, ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் எடுத்து வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கொட்டும் போது அந்த கூண்டுக்குள்ளே கொட்டணுங்கிறது தான் மீன்ஸ் கான்செப்டே அதுதான்.
இப்போ நம்ம வந்து திரும்பி இந்த உள்ளே என்ட்ரி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம். ஓகேவா? அங்கேயும் வந்து எரிஞ்சி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டுருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இப்படியே போனால் நம்ம பள்ளியாஸ்தர் இருக்கும், நிறைய என்ட்ரி போவோம். ஓகேவா? அங்கே என்ன குப்பை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக எரிச்சு விட்டு தான் பார்க்கலாம். இப்போ எரிச்சு மேலாம் இருந்து எரிக்க மாட்டால் குப்பையை தான் கிடக்கும். இப்போது ஏசன் டைமாக இருக்கிறாச்சு இப்போ எரிச்சுட்டு இருக்கா நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். இப்போ உள்ளே போயிடும். அங்கே இங்கேயும் ரோடு எப்படி இருக்குதுன்னு நார்த்தாங்க ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு நாய் செத்து கிடக்குது. அது இங்கே எப்படி நாற்று அடித்து புழு அடித்து கிடக்குது. இந்த இடத்துல போகிற வர மனிதர்கள்லாம் போகிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ இது மாசு கிடும். இப்படிலாம் இருந்தால் கொரோனா வராமல் என்ன செய்யும்? கண்டிப்பாக தான் செய்யும். இதெல்லாம் சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பன்னிங்கள்லாம் நிறையா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துலையும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இருக்குது சில இடத்துல வந்து பழையசூரில் வந்து நிறைய உள்ளெலாம் வந்துடுது. இப்போ கொஞ்சம் சம்திங் உள்ளே வந்து வந்து போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த குட்டை முட்டை குளத்துலலாம் வந்து போகுது, அதெல்லாம் பார்க்கணும். அது இல்லாமல் உள்ளே போயிட்டுருக்க ரோடு அவ்வளோ இங்கே வீடெலாம் வந்துருச்சு. இங்கே இடம் கட்டி வீடெலாம் கட்டிகிட்ருக்கேன், புது புது வீடெலாம் இருந்தால் இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மலையிலலாம் சார் உண்மையிலே வர முடியாது. அப்படி தான் இருக்கும், வலிக்க போட்டு கீழே வந்துடும். அங்கே யாரும் எரிச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு இருக்கேன். அது யாருன்னு பார்த்துருக்கோம், யார் என்ன செய்யலாம் தெரியல. அப்படியே போயிட்டே இருக்கோம். போகும்போது ஒரு நெருப்பு எரியுது. அங்கே என்னென்னா இந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்காங்க. அந்த குப்பையெல்லாம் ஓரஞ்சிட்டு ஏமா வந்து ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு மம்முட்டி வச்சு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆ, பார்த்தீங்களா இல்லையா? இந்த பையனுக்கு என்ன கஷ்டமோ, நைட்டில் வந்து போன இடத்துல லைட் இல்லை, ரொம்ப சிரமமாக லைட் இருக்கானே. இந்த லைட் வீடியோ நான் தனியாக போடுறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணி வச்சா சுத்தம் தான் சோர் போடுறது. இந்த பையன் வந்து சின்ன பையன் ஒரு மம்முட்டி போட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தீங்களா? இந்த நிலை மாறும். இது வந்து இவங்க செய்யக்கூடாது, கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து இப்போ பள்ளியாஸ்திர எண்டுக்கு வந்தோம், மைத்தாங்கலுக்கு இருந்தோம். அங்கே குப்பையை பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த குப்பை யார் கொட்டுறாங்கன்னு தெரிலங்க. இந்த எண்டிங்கில் வந்து பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்கு. பார்த்தீங்களா? சின்ன சின்ன குப்பை, அவ்வளோ குப்பை இருக்குது. இந்த பள்ளியாஸ்திர பார்த்தீங்க, இந்த கார்னரில் இவ்வளோ குப்பை வரது எப்படி வருது? இந்த கூண்டில் இடம் கூண்டில் கொட்டலாம் இங்கே கொட்டுறாங்க. இங்கே முந்திரி கண்ணு இருக்குது, இதுதான் மைத்தாங்கலா. அதுக்கு ஆப்போசிட் தான் பார்த்துருக்கீங்க. இங்கே வாக்கியா தண்ணி இல்லைன்னா வாக்கியா ரொம்ப மோசமாக போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னா மற்றவங்க யாருமே கோவப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து இனிமேல் அந்த தப்பை செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அப்படியே நம்ம இந்த பார்த்துட்ருக்கோம். ரொம்ப மோசமாக இருக்குது. இது ஒரு எவ்வளோ குப்பை இந்த இடத்துல, அப்பா சான்ஸே இல்லை, அவ்வளோ இதாக இருக்குது. அது உள்ளெல்லாம் போட்டுருக்கலாம். எவ்வளோ குப்பை பார்த்தீங்களா இல்லையா? பயங்கரமான ஒரு குப்பையாக இருக்குது. இந்தமாதிரி செய்யக்கூடாது. கண்டிப்பாக அது முனிசிபாலிட்டி பார்த்தாலும் செய்யலாம், யார் பார்த்தாலும், கண்டிப்பாக கவர்மெண்ட் பார்த்தாலும், வர ஜெயிச்சு வர எம்எல்ஏ யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நிறைய சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இருப்பாங்க. வார்டு மெம்பர் இருக்காங்களா, அவங்களும் தான் மெயினாக இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்தமாதிரி அவங்களாம் இருந்தால் ஜெயிச்சு வந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம இந்த சைடு போயிடுவோம். கொஞ்ச நேரம் இந்த சைடு போவோம். புதுமண திருவு அந்த லைனுக்கு போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியிலேயே வாக்கியாக போகிறீங்க. அவ்வளோ கேவலமாக சக்கடையாக இருக்குது. பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு காடாக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி பக்கா வச்சுங்க. இங்கே ஒரு குப்பையை போகிறீங்க. அந்த எண்டிங் வந்துட்டோம். புதுமண திரு அந்த திருவண்ணிக்கு ஆக்சுவலாக எண்டிங்கில் போகிறீங்க. அந்த வாக்கியாக கிட்டே எவ்வளோ கூண்டு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இந்த கூண்டில் ஒரு குப்பை கூட உள்ளே பண்ணலாம். வெளியில் எவ்வளோ கிடைக்கும், அதெல்லாம் வாக்கியாக கிட்டின கிடைக்க எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ இப்போ பார்க்குறதுக்கு நமக்கே வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ குப்பை இருக்குது, யார் செய்ய முடியப்பா, யார் க்ளீன் பண்ண போகிறான்னு தெரியலன்னு. ஆனால் முனிசிபாலிட்டி தான் செய்யும் கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் இப்படி போயிடுவோம். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த தெருவு காமிக்கிறப்பாங்க, லத்தீம் நகரின்னு அங்கே போயிட்டுருக்கோம். அந்த ஓரத்துலேயும் பார்த்திங்கன்னா குப்பை இருக்குது, லெஃப்டில் ரைட்டில் எங்கே பார்த்தா குப்பை இருக்குது. குப்பை இடத்துல ஒரு கூண்டு வச்சு அதில் குப்பையை கொட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வீடியோ. கண்டிப்பாக அந்த இடத்துலலாம் கூண்டு வைக்கிறதுக்கு அதில் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகேவா? இங்கே ஒரு கூண்டு இருக்குது, இது எங்கேன்னு தெரியுதே இல்லையா? பங்களா வீடும்பாங்க, அந்த வீடு பக்கத்து தான் போயிட்டுருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் கூண்டு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஒரு குப்பை கூட கூண்டில் இல்லை. பக்கத்தில் பாருங்கள் அவ்வளோ குப்பை இருக்குது, எவ்வளோ குப்பை, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு வந்து குப்பையை தூக்கி எறிகிறாங்க இந்த இடத்துல, அந்த உழுவுது. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க, நல்லா கவனிச்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த வீடியோ வரும். அங்கே ஒரு குளம் பார்த்தோம், அதேமாதிரி நிறைய குளம் பாசி பிடிச்சிக்கிறது. இதையும் க்ளீன் நம்ம எல்லாம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, குப்பையை பாருங்கள். ஒரு பை நிறையா கேரி பையில் போட்டு அந்த போட்டு வச்சுருக்கேன். அது உள்ள தூக்கி போட்டாங்க, நான் ஏன் வெளில கிடக்கு. பைக்கில் போகிறவங்க வரவங்க அந்த அங்கே ஒரு சாப்பிட போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேடாக இருக்கும். இதனால தான் கொரோனா வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க கேரி பையை தூக்கி எறிகிறாங்க. இந்த கூண்டில் நின்று போட்டுனால என்ன வரப்போகுது? இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதனால் ஸ்லோ மிஸில் காமிச்சிருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் வீடியோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நடந்த ஒரு சம்பவம். ஓகேவா? பார்த்துட்டு இப்போ பார்க்க போகிறீங்க. ஆ, ஓகேவா? பார்த்துட்டீங்க, ஒரு பெண்மணி வராங்க, எப்படி தூக்கி எறிகிறாங்க இப்போ குப்பையை. பேசுறதுல அப்பா அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. குப்பை என்னான்னு தெரியல, ஓரளவு நல்லபடியாக வச்சுக்கிறாங்க. பழைய சேர்ந்த இடத்துல பழைய மணிக்குண்டு பக்கத்தில் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, சில குப்பைகள்லாம் கிடக்க தான் செய்யுது. இதை பார்த்தீங்க, பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கேரி போய் அதுக்கு தான் வெளியே கிடக்குது.
இதெல்லாம் தவிர்த்து இங்கே ஒரு முறையான ஒரு கூண்டு இருந்துச்சு, இல்லாமல் இருக்குது. அந்த கூண்டு அங்கே இருக்குன்னு அப்படிங்கிறதான்